இந்த மந்த் நான் க்ராசரியில் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஜஸ்ட்டு ஒரு லிஸ்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றேன். யூஸ்வலாக வந்து இந்த ஆயில் அரிசிலாம் வந்து எனக்கு ஒன்றுலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் வரும். ஸோ இது வந்து நான் 1.5 மாதம் ஒன்ஸ் தான் வாங்குவேன். ஒரு மாதம் வந்து மேக்ரோனி, சேமியா, கடுகு, மசாலா ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் 1 மாதம் வாங்குவேன். இன்னொரு மாதம் பார்த்திங்கன்னா பல்காக வந்து அரிசி, எண்ணெய், அப்புறமா ஃப்ளோ கிளீனர், பாத்ரூம் கிளீனர், டிஷ் வாஷர் சோப்புலாம் 1 மாதம் வாங்குவேன். ஸோ இப்படி தான் எனக்கு வந்து செட் ஆகிருக்கு. இது காலியாக அடுத்தது மற்ற திங்ஸ்லாம் காலியாகும். ஸோ அப்படியே ரொட்டீனாக போயிட்டே இருக்கும். ஸோ என்னென்ன வாங்கினேன்னாக்கா 5 கிலோ டெய்லி சாப்பிட்றதுக்கு அரிசி, இந்த பிராண்ட் தான் வாங்குவேன். ஆக்ரா அரிசி நல்லாயிருக்கும், பொன்னி புழுங்கல் அரிசி. ஸோ அதுக்கப்புறமா ஆயில், இது வந்து ரீஃபைண்ட் ஆயில், இது ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவேன், அதனால் 2 kgs வாங்கி வச்சுப்பேன். ஸோ எதுக்காவது பூரி நான் டீப் ஃப்ரை பண்ணுற ஐட்டமாக இருந்துச்சுனாக்க மட்டும் யூஸ் பண்ணுவேன். இது இதயம் நல்லெண்ணெய், இதயம்லே மந்த்ராவில் கடலெண்ணெய். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த கிராமியம் பிராண்ட் கிடைக்குது, சென்னையில் கிடைக்குதான்னு எனக்கு தெரியல, பட் இங்கே கிடைக்குது. இது நல்லாயிருக்கு, எல்லாமே வரும், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். பட் நேற்று வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் இது எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறமா ஃப்ளோ கிளீனர், டெட்டால் ஃப்ளோ கிளீனர். இது வந்து டிஷ் வாஷிங் சோப்பு லிக்விட், சன் ப்ளஸ். இன்னொன்று டியோவா டயோவா என்னமோ இருக்கும், அதுதான் யூஸ்வலாக வாங்குவேன். சரி, இந்த வாட்டி இது வாங்கினேன். அதுக்கப்புறமா குவெக்கர் ஓட்ஸ் 1 kg. இந்த பாஸ்மதி அரிசி வந்து நல்லாயிருக்கும், நம்மளை இந்தியா கேட் அப்புறமா துபார் இதெல்லாம் இருக்கும், பட் கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்கும், அதிகமாக இருக்கும், ஒரு 2 ரிங்கிட் 3 ரிங்கிட் அதிகமாக இருக்கும். பாஸ்மதி அரிசி இந்தியா கேட் பார்த்திங்கன்னா 14 RM, இது வந்து 11 RM 50 cents. ஸோ இதில் வந்து 2 கிலோ வாங்கினேன். அப்புறமா கியூமின் சீட்ஸ், துணி துவைக்கிறதுக்கு சோப்பு, டிஷ் வாஷர், டிஷ் வாஷிங் சோப்பு. ஸோ இதெல்லாம் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு துணி மறைச்சிட்டு நான் கிளம்புறேன். க்ராசரிஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஸோ நான் இப்போ வெளியில் கிளம்பிட்டேன். ஷாப்பிங் பேக்கும் எடுத்தாச்சு, ஏதாவது வாங்கணுன்னா இதை போட்டு வாங்கி எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஓகே, நான் கடைக்கு போயிட்டு அங்கே வீடியோ ஷூட் பண்ண முடிஞ்சா ஷூட் பண்ணுறேன். ஓகே, பில்லு போடும் போது நிற்கும் போது தான் இந்த இடம் எனக்கு கண்ணில் பட்டுச்சு. எப்படி உள்ளே போகாமல் இருப்பேன், உள்ளே போய் பார்ப்போம். இதெல்லாம் ஆஃபரில் போட்டிருக்காங்க. இந்த பிளேட் க்யூட்டாக இருக்கு, செம்ம க்யூட்டாக இருக்கு. ஃபோர் பீஸ் மக் செட் பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே இருக்கு, க்யூட்டாக இருக்குல்ல அந்த டப்பாவே. பிரியாணி பாட்டு
promotion offer. Nice. அழகாய் இருக்கிறாய், பயமாக இருக்கிறது. எடுக்க தான் பயமாக இருக்கு. நைஃப் செட்டு, குட்டி குக்கர் உட்காந்துருக்கு, ஸ்டோரேஜ் பாக்ஸ். இது பாருங்க, இது க்யூட்டாக இருக்குல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சாரி, ரியலி சாரி, நேற்று வந்து என்னால் வீடியோ கண்டினியூவே பண்ண முடியல. பிரியாணி செய்யும் போது காமிக்கிறேன்னு சொன்னேன், ஆனால் ரொம்ப டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு நான் ரொம்ப அவசரமாக பண்ணேன். ஸோ நேற்று பண்ண பிரியாணியில் வந்து இதுதான் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ஓகே, ஸோ லஞ்சுக்கு வந்து பிள்ளைங்க அதை சாப்பிடுவாங்க, அவங்களுடைய பேருக்கு அது சரியாக இருக்கும். அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் பாருங்களேன், பனானாஸ்லாம் நான் வந்து கிளிங் ரேப் போட்டிருக்கேன். ஒரு வீடியோவில் பார்த்தேன், கிளிங் ரேப் என்ன ஃபாயில் பேப்பர் போட்டாக்கா இது கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஆல்ரெடி கொஞ்சம் ரைப்பாக தான் இருந்துச்சு, அதனால் எல்லாத்தையும் இன்னைக்கு காலைல தான் உட்காந்து ஃபுல்லாக கிளிங் ரேப் போட்டேன். இந்த அவகடோ வாங்கினேன், அவகடோ ஆனால் ரொம்ப காயாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பழமாகணும், அதனால் வெளியில் வச்சுருக்கேன். மதியானம் சாப்பிட்றதுக்காக வாட்டர்மெலன் எடுத்து வெளில வச்சுருக்கேன், மதியானம் சாப்பிட்டது பிறகு சாப்பிட்றேன். எனக்கு வந்து லன்ச் இல்லை, ஸோ எனக்கு வந்து கம்பு சேமியா இருக்குது, அதை வந்து இன்றைக்கி உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி வெங்காயம்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ தாளிக்க ஆரம்பிச்சிடலாமா? அப்படியே கடாய் ஹீட்டாக இருக்குது, நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு கொஞ்சம், கொஞ்சமாக சீரகம், எனக்கு சீரகம் பிடிக்கும். சீரகம் பொரிஞ்சிருச்சு, இதில் பச்சை மிளகாவும் கருவேப்பிலை சேர்த்துருங்க, வெங்காயத்தையும் சேர்த்துருங்க. வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் உப்பு சேர்த்து வதக்கிடுங்க. நான் அதுக்கிடையில் வந்து தண்ணி கெட்டலில் சூடு பண்ண ரெடியாக வச்சுருக்கேன், நல்லா குளிச்சிட்ருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நம்ம கம்பு சேமியாவை போட்டுடலாம். ஸோ எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் இந்த கம்பு சேமியா, ராகி சேமியா, வரகு அரிசி இதெல்லாம் சாப்பிடுவேன். ஸோ நான் எனக்கு மட்டுன்றதுனால கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இந்த ராகி சேமியா, வரகு சேமியா அதுக்கெலாம் வந்து தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல இந்த சேமியாவை வேக வச்சுருவாங்க. சில பேர் வந்து ஆவியில் வேக வைப்பாங்க, அதுக்கப்புறமா உப்புமா மாதிரி தாளிப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இப்படி போட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். எனக்கு அந்தளவுக்குலாம் பொறுமை இல்லை, இப்போ அவசரமாக செய்கிறதுனால நம்மளுக்கு அந்தளவுக்கு பொறுமை கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அது வதங்கின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி லேசாக தெளித்து தெளித்து விடணும், ரொம்ப ஊற்றிடக்கூடாது. அந்த தண்ணியிலே போதும், கொஞ்சம் தண்ணி விட்டாலே போதும், அந்த தண்ணியிலேயே அது அப்படியே வெந்துடும். ஒரு மூடி போட்டுடலாம், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, அப்படியே உதிரி உதிரியாக வந்துருச்சு. ஓவர தண்ணி ஊற்றினா நல்லா குழஞ்சி போயிடும், சாப்பிடவே முடியாது. கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் எல்லாரும். அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிறது அந்த ஆவிலேயே அப்படியே தம்லே வந்துடும். ஓகே, சரி, என்னோட சிம்பிள் லன்ச் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் வந்து லெமன் பிக்கல் வச்சு சாப்பிட போகிறேன். இன்றைக்கி வந்து நான் என்ன செய்கிறேன்னா, பீட்ரூட் கட் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு பொரியலுக்கு, இன்றைக்கி ஃப்ரைடே, நாளைக்கு வீக்கெண்ட் தான், ஆனால் நாளைக்கு வந்து ஃபராஸ்க்கு வந்து ஸ்கூல் இருக்குது. காலை எப்படி வந்திருக்கணும், சாட்டர்டே மோஸ்ட்லி இங்கே வைக்க மாட்டாங்க, ரொம்ப ரேராக வைப்பாங்க. பீட்ரூட் கட் பண்ணுறதுலாம் ஒரு கடியான வேலை. ஸோ இப்போவே கட் பண்ணி வச்சுட்டேனாக்கா காலையில் ஈஸியாக லன்ச் முடிச்சுருவேன்.
சாப்பர்ல தான் போட்டு சாப் பண்ணி எடுத்துருவேன். சூப்பராக கட் ஆயிடுச்சுல. ஓகே சரி, இதை நான் கட் பண்ணி முடிச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ரிதா வர டைம் ஆகிடும். அதுக்குள்ளேயும் துணி இருக்குது, கொஞ்சம் காயப்படணும். ஸோ அதுக்குள்ளே அவள் வந்துடுவா, அவளை போய் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவளோட சேர்ந்து நான் விலாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு பாய். ரிதா வந்துட்டா ஸ்கூல்லேருந்து. சரி, என்னமோ எனக்கு வச்சுருக்கேன்னு சொன்னில காமி. இங்கிட்ட முதலே காமிச்சிட்டா, இப்போ வந்து மறுபடியும் காமிக்க போறா. அது ஸ்கூல்ல அவளே பண்ணலாம். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, அதனால ரிதா வந்து எனக்கு ஒரு வேலண்டைன் கார்டு ஒன்று கொடுத்துருக்கா இல்லம்மா. அது இல்ல அவள் கியூட் போட்டோ. You are my Valentine, Ridha. அழகு. சரி சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. பசிக்குதா? சரி நாங்க சாப்பிட்டு பாக்குறோம் சொல்லு. நாங்க லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு, இப்போ வாட்டர்மெலன் சாப்பிட போறோம். ரிதா வந்து வாட்டர்மெலன் கேக்குறா, வேணான்னு சொன்னா கேக் மாட்டேன்றான். நான் எனக்காக எடுத்து வச்சேன். ஆமா, நான் மட்டும் சாப்பிடலான்னு எடுத்து வச்சேன். இல்ல எனக்கு மட்டும் தான், உனக்கு இல்ல. ஓகே, நானும் தான் சாப்பிடுவேன். எனக்கு தான் எடுத்து வச்சேன் அம்மா. நோ, இப்ப ரெண்டு போல் வச்சிருக்கேன் பாரு. ஆமா ஆமா, அதுல வந்து உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. சரியா? This is for me. ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே. இரு இங்க பாரு, அம்மா பாரு. சாப்பிட்டு பாரு. பப்ளு ஓடிட்டா. சரி, நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வாட்டர்மெலன் சாப்பிட போறேன். இப்பதான் ஃபுல்லா சாப்பிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி 1 minute ரெட்வெல்வெட் கேக் செஞ்சு காமிக்க போகிறேன். மிக்சிங்லாம் ரொம்ப ஈஸி, நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நான் இன்னைக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 4 tablespoons மாவு எடுத்துக்கோங்க. 1/2 tablespoon கொக்கோ பவுடர். நெக்ஸ்ட்டு கலர் ஆட் பண்ண போகிறோம். 1/8 spoon வந்து கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ரெட் ஃபுட் கலர் லிக்விட் கூட போட்டுக்கலாம், என்கிட்ட இல்லை. ஸோ நான் பவுடரே போடுறேன். 3 tablespoons சுகர். ஃபஸ்ட்டு இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம், எல்லாமே கலந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பால் ஆட் பண்ண போகிறோம். பால் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கணும், அப்போ தான் நம்ம வினிகர் போடும்போது கொஞ்சம் கர்டில் ஆகி நம்மளுக்கு பட்டர் மில்காக கிடைக்கும். ஸோ 2 tablespoons அளவுக்கு பால், 1/4 teaspoon அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. 1/4 teaspoon விட கம்மியாகவே சோடா உப்பு, பேக்கிங் சோடா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணோம், ஏன்னா நம்ம 1 minute கேக் தானே பண்ணுறோம். 1 pinch salt. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் கூட கொஞ்சம் பால் ஊற்றுறேன். இதில் வந்து கோதுமை மாவுனால நிறையா விடணும். ஸோ 3 tablespoons நீங்கள் பால் விட்டுக்கோங்க. ஓகே, நல்ல ஒரு ரெட் கலர் வந்திருக்கு. இதை அப்படியே அவனில் வந்து 1 minute, ஒவ்வொரு அவனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் அவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 2 minute இல்லைன்னா 3 minute கூட வைக்கலாம். நான் வச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. என்னோடய அவனில் வந்து 2 minutes ஆச்சு இந்த ரெட் வெல்வெட் கேக். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் ஆகட்டும், நம்ம அதுக்கு மேலே க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இந்த கேக்கை டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ அது காமிக்கிறேன், ஆனால் கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஓகே, ஸோ கேக் வந்து கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. இதுக்கு மேலே நான் வந்து க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங்கை வந்து பைப்பிங் பேக்கில் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். ஒரு சிம்பிள் டெக்கரேஷன் தான். ஸோ க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்.
இதுக்கு மேலே கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்கு நான் இந்த ஹார்ட் அண்ட் சுகர் டெக்கரேஷன் பீஸ் போடுறேன், ஜஸ்ட் ஃபார் டெக்கரேஷன். ஓகே, நம்ம ரெட்வெல்வெட் கேக் 1 மினிட் கேக் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி 2 மினிட்ஸ் கேக். ஸோ எக்லெஸ் கேக் கண்டிப்பாக இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் உங்களுக்கு ஸ்கூப் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதை வந்து நான் எடுத்துகிட்டு போய் ஹஸ்பண்டை கொடுத்து அவங்களுக்கு ஸ்கூப் பண்ணி காமிக்க சொல்கிறேன். ஓகே, நான் தெரியாது அவங்களுக்கு நான் இதை பேக் பண்ணியிருக்கேன்னு. அது பாருங்க, சரி இங்கே வச்சு பண்ணுறீங்களா? அது இது பண்ண ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் இங்கே வச்சு. சூடு நல்லா ஆறி இருக்கும். Redvelvet mug cake. Like, microwave cake. 2 minutes cake. Fulla bake panna mudiyala iniki. Redvelvet cake. Super iruka. Okay, calming as texture eppadi irukku nu paakalam. Kamina spoon eduthu na kaamikiren. So texture paarenga. எக்லெஸ் கேக். ஸோ உங்களுக்கு நல்லா வே சாஃப்டாக இருந்திருக்கு பாருங்க. ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. டின்னர் டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் சாப்பாடு வந்து வெளியிலே ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரைட் ரைஸ், மஞ்சூரியன், சிக்கன் மஞ்சூரியன். ஸோ இதோட இந்த வ்ளாகை நான் முடிச்சுக்கிறேன். நீ என்ன பேச போகிற? சரி, பாய் சொல்லிடு. பாய், குட் நைட். தூங்க போறேன். சாப்பிட்டு, ஆமாம் ஆமாம், வ்ளாக் முடிக்கிறேன். ஓகே, இதோட இந்த வ்ளாக் முடிச்சிடுறோம். இன்னொரு வ்ளாகில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறோம். பாய்.